செயல்படாத சிங்கத்தை விட செயல்படுகிற நாய்வாசி. அவர் பெரிய பரிசுத்தவானுங்க, இருந்துட்டு போட்டோம், நாலு ஆத்மா கூட நீ ஆதாயம் பண்ணல. ஆனால் சமாரிய ஸ்திரீ அவ வந்து ஒரு வேசின்றான், ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டான். கர்த்தர் சொல்றார், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் பெட்டர்தான். சகல பிசாசுகளையும் துரத்தவும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை. லூசிஃபரே உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அவனை இயேசு நாமத்தில் நீ துரத்திடலாம். அவனுக்கு மேலே எவனும் இல்லைல்ல, அவன் என்ன மேஜர்னா அவனே தூக்கி தூக்கி விட்டுருவான். சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை சுகமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. வல்லமையும் கொடுத்தார், அதிகாரமும் கொடுத்தார். அது அழகா அன்னைக்கு சண்டே ஈவினிங் பேசியிருந்தாப்ல கார்த்தி. அதாவது இந்த இதை வந்து நகட்டணும் அப்படின்னா நகட்டிடுறேன், ஈஸியாக நகட்டிட்டேன். எதை வச்சு நகட்டுறேன், எனக்குள்ள அந்த வல்லம் இருக்குது, அதை நகட்டிடுறேன். அந்த ஸ்பீக்கர் என்னால் நகட்ட முடில, உனக்கு தம்பி வாப்பா அங்கே நகட்டு அப்படின்றேன். உனே அவர் வந்து நகட்டுறார். இதை நகட்டுறதுக்கு நான் வல்லமையை யூஸ் பண்ணேன், அதை நகட்டுறதுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணேன். எதெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் வல்லமையில் செய்கிறேன், எதெல்லாம் என்னால் முடியலையோ அதெல்லாம் என் அதிகாரத்தில் செய்கிறேன். ஆமேன். என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன், எனக்கு இருக்கிற பரலோக பின்னணியை என் அதிகாரத்தில் பயன்படுத்தி அந்த இடத்துல ஒன்றை செய்யும்படி தேவன் கொடுக்குறார். நன்றாக கவனிக்கணும், சகல பிசாசு, சகல வியாதி, சகல நோய்கள் எல்லாவற்றையும் சுகப்படுத்துவதற்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதற்கு பின்னாடி ஜபம் உபவாசம்ன்ற ஏரியாவுக்குள்ளே நீ வரவே கூடாது, அது பிராக்கெட்டில் வர விஷயம். என் அன்புக்குரியவர்களே, அது இடையிலே சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த சொன்ன இந்த வார்த்தையை சீசர்கள் என்ன செய்யலை, நம்பலை. அந்த பிசாசு கொண்டே ஆடுது, ஊன் ஆடுது, ஆடினோன்னே மத்திய பத்து என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். பதினேழில் இங்கே வந்து எட்டாவது இதில் சொல்கிறாரா, ஒம்போதில் சொல்கிறார், எட்டில் தான் சொல்கிறார், ஒம்போதில் பிசாசு பிடிச்ச உள்ளே என்ட்ராகிறான், ஒம்போதில் தான் வரான், எட்டில் ப்ராமிஸ் கொடுத்துட்டார். ஒம்போது ஒம்பது ஒம்பது பிகினிங்கில் கொடுத்துட்டாரு, ஒம்பது இடையில தான் இவர் ப்ராமிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிசாசு வருது. அது என்ன வேணாலும் ஆடிட்டு போட்டுமே. ஏன்ட்டு அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார், சகல பிசாசுகளை துரத்தவும். ஸோ இதன் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கை குறைந்தது. தேவன் நம்ம கொடுத்த ப்ராமிஸுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் தேவையே கிடையாது. கர்த்தர் ஒன்று சொல்லுவார் என்றால் அது நடந்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுவோம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, மத்திய பத்தில் திரும்பங்குவாமா, பதினொன்று மத்திய பதினேழு பதினேழு சொல்லுவோம். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் வாசிப்போம். நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு பெரிய அளவு விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. மலையை பெயர்ப்பதற்கு மலையளவு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை, கடுகளவு விசுவாசத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் இங்கே பேசுகிறாரு. என்ன சொல்ல வர்றார்னா, நீ எவ்வளோ விசுவாசத்தை வச்சிருக்கிற அப்படின்றது மேட்ரே கிடையாது, நீ எவ்வளோ விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுற அதுதான் மேட்ரு. மலையளவு எனக்கு விசுவாசம் இருக்குது, அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் கடுகளவு இருந்தாலும் நீ அதை ஆப்ரேட் பண்ணால் தான் நடக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா, இன்னையிலிருந்து உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். ஒருத்தன் ₹2000 பையில் வச்சுட்டு கூட செலவழிக்காமல் இருந்தான்னா ஜங்ஷனில் ட்ரெயின் வர வரைக்கும் ஒன்றும் சாப்பிட வசதியில் இருந்தாலும் சாப்பிடாம தான் இருக்க போகிறான். ஒருத்தன் வெறும் ₹50 வச்சுருக்கிறான், டக்குன்னு ₹20 கொடுத்த தை சேர்த்தாங்க அப்படின்றான், வாங்கி இந்த ₹2000 வச்சுருக்க முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் ₹2000 வச்சுருக்கிறான், ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறான், இவன் ₹50 வச்சுருக்கிறான், இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ எவ்வளோ விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது என்பது விஷயமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுருக்கலாம், நிறையா வச்சுட்டு சும்மா இருக்கிறத விட கொஞ்சோண்டு வச்சுருந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் முக்கியம். அதுதான் சாலமன் சொல்கிறான், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசிடான்றான்.
செயல்படாத சிங்கத்தை விட செயல்படுகிற நாய்வாசி. அவர் பெரிய பரிசுத்தவானுங்க, இருந்துட்டு போட்டோம், நாலு ஆத்மா கூட நீ ஆதாயம் பண்ணல. ஆனால் சமாரிய ஸ்திரீ அவ வந்து ஒரு வேசின்றான், ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டான். கர்த்தர் சொல்றார், செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் பெற்றதான்ட்டாரு. இன்றிலிருந்து நம்முடைய விசுவாசங்கள் செயல்பட ஆரம்பிப்பதாக. 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள் என்று நான் சொல்கிறேன். செயல்படுத்தாத விசுவாசம் எல்லாம் விசுவாசமே அல்ல. கேட்டு கேட்டு வாங்கி வச்சு எதுக்குங்க? நீங்கள் எனக்குள்ள ஒரு கிறுக்கு, ஒருத்தன் வந்து மென்டல் ஆகிட்டு ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மதுரையில் மெட்ராஸில் கூட ஒருத்தன் அதே மாதிரி பார்த்தாங்க, காசை வாங்கிட்டே இருப்பாங்க, ஆனால் திரும்ப பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வார வாரம் நம்ம செய்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி வாங்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் நம்ம செத்த பிறகு அந்த பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை தூக்குறாங்க, பார்த்தீங்கன்னா சாக்கு கீழே ஒரு 4.5 லட்சம் 3.5 லட்சம் அமௌண்ட் வச்சுருக்கு. வாங்கின காசை எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் செய்தியை கேட்டு கேட்டு போகிறீங்களே, அந்த மாதிரி. ஆனால் 4.5 லட்சம் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு அது எப்படி தான் தூங்கியிருக்கு? அப்படியே தூங்கியிருந்துருக்கு. ஆனால் 5000 ரூபா சம்பளம் வாங்குற இடத்து டக்குன்னு போய் பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு கோக் ஒன்று சொல்லுங்கன்றான். எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்கன்றது இல்லை விஷயம், எவ்வளோ ஆப்ரேட் பண்ணுறீங்க டிரான்சாக்ஷன். கையத்தட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆமே, நடக்க ஆரம்பிப்பதாக. காசு இருந்தால் வரிக்கணுங்க, செலவழிச்சிருந்துங்க இயேசு நாமத்தில். ஆமே, இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க.